வணக்கம், வெல்கம் பேக் டு விகாஷினிஸ் விலாக். இந்த கேமரா ஆன் பண்ணா தேடி மக்கிற மாதிரி வந்துடுறீங்க ரெண்டு பேரும். புரியல விகாஷினிக்கு நான் என்ன சொன்னு புரியல. புரியாத நல்லது, தேனி மொய்க்கிற மாதிரி வந்துடுறீங்கன்னு சொன்னேன். என்ன சொன்ன சொல்லு பார்க்கலாம், புரிஞ்சுதா? பி வந்து தேன் வைக்கிற மாதிரி. ஓகே, வெரி குட். ஸோ தீப்ஸ் விலாக் வந்து இப்போ விகாஷினிஸ் விலாக் ஆயிடுச்சு. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம ஒரே ட்ரெஸ் போட்டு ஃபாஸ்ட் ஒரு நாலஞ்சு வீடியோவில் நாங்கள் வந்து ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நல்லா ஒரு டைம் கிடச்சிருக்கு எனக்கு, ஃப்ரீயாக ஒரு 3 to 4 hours. அதனால் கண்டினியூஸாக வந்து அப்படியே வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருக்கேன் உங்களுக்கு. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் க்ரோஷரி ஹால் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது இல்லையா? அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து எங்களோட ஸ்நாக் கார்னர், அது எங்கள் வீட்டில் வந்து ஸ்நாக் கார்னர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டோர் ரூமில் என்ட்ரு ஆனதுமே இந்த இடத்துல தான் ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். இந்த டேபிள் மேலே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தனியாக வை விகாஷினி. எதெல்லாம் ஸ்நாக்ஸுங்க? நேச்சோஸு, முறுக்கு, அப்புறம் டேட்ஸு, கிட்கேட்டு, சாக்லேட்ஸு, நட்டீஸ், அதுக்கப்புறம் அது ஓகே அதை பக்கத்துலேயே வச்சிரு. அதுக்கப்புறம் பர்ஃபி. மித்துன் வாண்ட்ஸ் டு ஜாயின் த விலாக் ரைட். அப்புறம் வேற என்ன ஸ்நாக்ஸ் இருக்கு? இது வந்து டேடியோட ஸ்நாக். நாலடி, இதெல்லாம் அப்பா. அப்பாவுக்கு வந்து ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியான ஸ்வீட் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். அதனால வந்து அவரு வேணுமா இரு, 4 o'clock மில்க் குடிக்கும் போது தான் ஸ்நாக்குக்கு அது ஓகேவா? ஏதோ அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தா தான் கம்மன் இருப்பான். ஓகே, மித்தன் ஓபன் அண்ட் சி வாட்ஸ் இன்சைட். ஓ, அவ்வளோதானா? ஐயோ, அப்படியே தட்டக்கூடாது, டைனிங் டேபிள் ஸ்க்ராச் ஆயிரும். ப்ளீஸ், இ 6 இயர்ஸாக டேபிளில் ஒரு ஸ்க்ராச் கூட இல்லாமல் பத்திரமா வச்சுருக்கேன் மம்மி. அதுவும் உன்ன மாதிரி ஒரு வால் பையன் இருக்கிற இடத்துல இப்படி டைனிங் டேபிள் வச்சுருக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஏன் விகாஷினி அப்படிதானா? அப்படியே ஸ்க்ராச், இந்த இடத்துல மட்டும்தான் லைட்டாக இதாக இருக்கும், அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் மித்துன் கிருஷ்ணா, அப்படி சொன்னால் தான் இது பண்ண வரான். ஓகே, சீக்கிரம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள் மேடம். அதாவது பார்த்தீங்கன்னா எள்ளு ப்ளஸ் கருப்பட்டி போட்டு செஞ்சுருக்க லட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிற ஸ்நாக். நான் வந்து நிறையா ஜங்க்ஸ்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால் வந்து சும்மா கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது. சிப்ஸு, முறுக்கு ஒரு பேக்கெட் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் 2-3 weeks தான் ஸ்நாக்கு. அதுக்கு மேலே ஸ்நாக் வேணும் அப்படின்னா நான் ஏதாவது செஞ்சு கொடுப்பேன், அதை சாப்பிட்டுக்கணும். இல்லைனா சுண்டல், சுண்டல் சோளக்கருது அந்த மாதிரி ஏதாவது தான் சாப்பிட்ணும். அப்படி தானே விக்கி? பொதுவாக வந்து எல்லாத்து கிச்சன்லையும் இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேங்க்ஸ் டாங்க, 3 sections இருக்கிறதுனால இந்த பாக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நான் வந்து முன்னாடி கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் இதில் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா டெய்லியுமே நான் வந்து பொரி வந்து என்னோடய ஃபேவரேட்டான ஸ்நாக், நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் விலாகில். ஸோ பொரி கலக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அதில் கொஞ்சம் வந்து வேர்க்கடலை, அப்புறம் மிக்சர், கொஞ்சம் பூந்திலாம் போடுவோம் இல்லையா, வந்து பொறி கலக்கிக்கலாம். அதுக்காக இதை மூணையும் தனித்தனியாக அதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எப்பயுமே இங்கே இருக்கும். ஒருவேளை நாங்கள் பொறி வாங்கலை அப்படின்னாலும் வேறு இந்த முறுக்கு, சிப்ஸ் அந்த மாதிரி வாங்கினாலும் இது மூணுலேயும் போட்டு வச்சுருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேசி சூசன் மாதிரி இங்கே வச்சுருக்கோம். இந்த லேசி சூசன் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி மட்டும் தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க. இது ஆக்சுவலாக லேசி சூசனே கிடையாது. காஃபி டேபிள் வச்சுருந்தோம், இருக்கும் 2 glass plate இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்க்ரூ பண்ணுறதுக்காக இப்படி கொடுத்துருந்தாங்க. அந்த டேபிள் வந்து ஆக்சுவலாக உடஞ்சிருச்சு, அதனால இதை வந்து நாங்க எடுத்து இப்ப இந்த லேசி சூசன் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் தான் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட டால் ஹவுஸ்க்கு. ஆமா, சோ அத வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு வந்து ஸ்நாக் கார்னர்ல வச்சுக்கலாம் சொல்லிட்டு இடி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல கவர் வந்து எடுக்க வேணாம், அப்படியே உள்ள வச்சிரு. ஆமா, க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இதுலயே அப்படியே வச்சிரு. மச் பெட்டர். இந்த குட்டியாக ஒரு ட்ரே மாதிரி இருக்கு, இதில் வந்து சாக்லேட்ஸ்லாம் வச்சிடலான்ட்டு. ஸோ நம்மளோட லேசி சூசன் இங்கே இருக்கு. அடுத்தது நம்மளோட பொரி டப்பா, அதை ஃபஸ்ட் இங்கே வச்சுருவோம். அடுத்தது இது மேலே அதில் வந்து அதில் என்ன இருக்கு? டேட்ஸ், டேட்ஸ், சிப்ஸ், சிப்ஸ், இது ஆரஞ்சு கலர் சிப்ஸ், இது இங்கே சலாம், எல்லோ ரெண்டாய், ஸோ லாக் பண்ணுற கிளிப்ஸ், பர்ஃபி,
one cupcake. Cupcake. And then in the kutti tray la vandu chocolates adala vechirukom. Okay. So this is how our snack section looks like. Snack section la vandu pathina neat arrange paniyaachu. Innor idea snack corner ku andha snacks la vechirukom illaya idhukku mele indha mari oru shelf irukudhu. இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி மல்டிபர்பஸ் பேஸ்கட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்பேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஸ்நாக்ஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து ஸ்நாக் பவுல்ஸ், பிளேட்ஸு, ஸ்பூன்ஸு அந்த மாதிரிலாம் இங்கே வச்சுக்கலாம். ஸோ ஸ்நாக் பிளேட்ஸ் அண்ட் நல்லா பவுல் பிடிச்சவை. ஸோ 3 பவுல்ஸ் வச்சுங்க. ஃபோர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி செராமிக் சேஃப் இல்லைன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் பவுல்ஸும் வச்சுக்கலாம். இப்போதைக்கு பிளாஸ்டிக் பவுல்ஸ் எல்லாம் பிஸியாக இருக்குது. இதுதான் வந்து எங்களோட ஸ்நாக் கார்னர். நாங்கள் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி விலாகோட அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.